ஹாய் எவ்ரிவான் இந்த வீடியோவில் வில்லியம் எலியட் க்ரிஃபீஸ் எழுதுன த ஆஷஸ் தட் மேட் ட்ரீஸ் ப்ளூம் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடய சம்மரி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வில்லியம் எலியட் க்ரிஃபீஸ் யோகர் வந்து செப்டம்பர் செவன்டீன் எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீலேருந்து ஃபெப்ரவரி ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் ஓரியன்டலிஸ்ட் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு லெக்சரர் அப்புறம் ஆத்தரும் கூட சரி வாங்க இந்த ஆஷஸ் தட் மேட் ட்ரீ ட்ரீஸ் ப்ளூம் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துருலாம் இது வந்து ஹானஸ்டி லவ் இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அவர் மேஜிக்கல் ரியலிசம் டச்சஸ் இதில் இருக்குது அது மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிறது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் பட் நடந்தால் இருக்குமே அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா இதை வந்து மேஜிக்கல் ரியலிசம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்குமாங்கிறதே ஒரு குயரி தான் பட் அது ஸ்டோரிக்கு தகுந்தாற்போல் அது ரீட் பண்ணும்போது ரீடர்ஸ் வந்து அதை செரிஷ் பண்ணுறது ஆ நல்லா தான் இருக்குது அதனால தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர்ற அந்த மேஜிக்கல் ஃபீலிங் கொண்டு வருது இல்லையா தான் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயுமே ஒரு டாகுடைய ஸ்பிரிட் வந்து ஒரு ஓல்டு கப்பல் இருக்கிறாங்க அவங்களுடைய லைஃப்பில் அந்த டாகுடைய ஸ்பிரிட் எந்தளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை உண்டு பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரியுடைய மெயின் ஐடியாலஜியே அவங்க ஸ்டோரியோடைய சம்பரியை பார்த்துலாம் நைன்டீன்த் சென்ச்சுரியில் ஜப்பானில் ஒரு ஓல்டு கப்பில் இருக்காங்கங்க அவங்க வந்து ரொம்ப லவ்வபுள் கப்பல் ரொம்ப அன்பானவங்க பாசமானவங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெட் டாக் இருக்குது அதனுடைய நேம் வந்து மூக்கோ அப்படிங்கிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் கிடையாது ஸோ அந்த பெட் டாக் வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக பார்த்துக்கிறாங்க ஒரு குழந்தைய எப்படிலாம் டேக் ஓவர் பண்ணுவாங்களோ அது மாதிரி லைக் அதுக்கு ஃபிஷ் கொடுக்கறது சாப்பிட்றதுக்கு பாயில்டு ரைஸ் கொடுக்கறது அதே மாதிரி டாகுமே தன்னோட மாஸ்டர் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்குது அதுக்கும் தெரியுது இந்த மாதிரி நம்ம தான் இந்த மாஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு கப்பல் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க ஸோ அந்த ஓல்ட் மேன் வந்து ஒரு ரைஸ் ஃபார்மர் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான் காலையிலேருந்து சன் செட் ஆகிற வரைக்கும் தன்னுடைய ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் அந்த ஓல்ட் ஓல்ட் மேன் ரெகுலர் ஆக்டிவிட்டி இதுதான் இந்த மாதிரி ஃபார்மிங்கு மார்னிங் போனார் அப்படின்னா சன் செட் ஆனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு திரும்புவார் மூக்கோவும் அதே மாதிரி எவ்ரிடே அந்த ஓல்ட் மேன் கூட அந்த ஃபீல்டுக்கு போகும் அந்த ஃபீல்டில் ஒயிட் ஹெரான் பேர்ட் இருக்கும் அது எதுக்காக அங்கே வருது அப்படின்னா அந்த கான்ல உள்ள அந்த புழு பூச்சியை சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி அந்த ஒயிட் ஹெரான் பேர்டு வரும் அதை கூட அந்த மூக்கு வந்து அதாவது அந்த டாக் அட்டாக் பண்ணாதான் அதாவது ஃபார்மர் மாதிரியே அந்த டாகும் அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க ஏன்னா எல்லா லிவிங் க்ரீச்சர்ஸ் மேலேயும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக தான் அந்த ஓல்டு மேன் ஃபார்மர் ஒரு நாள் அந்த டாக் என்ன பண்ணுதான் தன்னுடைய மாஸ்டர்கிட்ட வேகமாக ஓடி வந்து ஒரு பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணி காட்டுது உடனே மாஸ்டருக்கு தெரிய வருது இந்த டாக் வந்து ஏதோ கன்வே பண்ண நினைக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக் பின்னாடியே போகிறாரு அந்த மூக்கோ பின்னாடி போகிறாரு அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்ததுக்கப்புறம் அந்த டாக் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்த சுட்டி காட்டுது ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டுது இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது உடனே இதை உடனே அந்த மாஸ்டருக்கு புரியுது டாக் வந்து எதையோ அவுட் பண்ணியிருக்க போலக்க அதை வந்து தனக்கு காட்ட நினைக்கிது அப்படிங்கிறதுனால அந்த ஓல்ட் மேனும் அந்த ஏர்த்தை வந்து டிக் பண்ணுறார் ஏன்னா அந்த டாக் வந்து சுட்டி காட்டுச்சு இல்லையா அங்கே வந்து நிறைய கோல்டு இருக்குது உடனே அந்த ஓல்டு கப்புளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க டாக் வந்து நமக்கு நல்ல விஷயம் பண்ணியிருக்கு அப்படின்னோடனே அந்த ஓல்டு கப்புள் இப்போ இமீடியட்டாக ரிச் ஆகிட்டாங்க அவங்களுக்கு நிறைய லேண்ட்லாம் வாங்குறாங்க ஏன்னா அவங்க வந்து கைண்ட் அண்ட் அஃபினேட் பார்ட்னர் இல்லையா அதனால் ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி அப்பூவாராக இருக்கிற நெய்பர்ஸ்கெல்லாம் ரொம்ப ஜெனரஸாக ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஓல்டு மேன் அண்டு அந்த ஓல்டுமேன் அதே வில்லேஜில் அதாவது அந்த ஓல்ட் மேன் வாழ்கிற அதே வில்லேஜில் ஒரு விக்கெட் ஓல்டு மேனும் ஒய்ஃபும் இருக்காங்க விக்கெட் ஒரு கொடூரம் எண்ணம் படித்த ஒரு ஓல்டு மேன் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த க்ரீச்சர்ஸ் மேலே அன்பு காட்டுறதே கிடையாது குறிப்பாக டாக்ஸ் மேலே கைண்டாகவே இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு இந்த நெய்பருடைய குட் லக் இமீடியட்டாக வந்தது இல்லையா அந்த டாக்னால் வந்தது அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூக்கோங்கிற டாகை நம்ம கார்டனுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கு ஃபிஷ்ஷு அதுக்கு தேவையானதை கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் லக்கு கொண்டு வரும்பொழுது அந்த மாதிரி அது நம்ம இருக்கிற ட்ரெஷரை வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கெட் ஓல்ட் மேன் வந்து பிளான் பண்ணுறாரு அதே மாதிரி என்ன பண்ணிடுறாரு மூக்கோ ஒரு நாள் தன்னுடைய கார்டனுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு அதுக்கு வந்து ஃபிஷ்லாம் கொடுக்குறாரு ஆனால் மூக்கை வந்து சாப்பிடவே இல்லை அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிட்ட இருக்கிற ஒரு பைன் ட்ரீ கிட்ட போகிறாங்க அதுக்கு அது பிடிக்கவே இல்லை முதல்ல மூக்கை வந்து சாப்பிடவும் விருப்பமில்லை அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திரு முழிச்சிக்கிட்டு இருக்குது ஐயோ நம்மளை கொண்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக் வந்து வேண்டாம் வெறுப்பாக ஒரு பைன் ட்ரீ அந்த கார்டன் இருக்கிற ஒரு பைன் ட்ரீ கிட்டே போயிடாச்சு ஏன்னா டாக் வந்து தெரியுது இவன் வந்து ரொம்ப குரூயலான நேச்சர் உள்ளவன் தான் அப்படி இந்த கப்பல் அப்படின்னு தெரிஞ்சிருது அதனால் சாப்பிடாமங்கிறது போனோடனே இவன் வந்து சரி கார்டனுக்கு தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேடு அந்த இதெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு அந்த விக்கெட் ஹோல்மேன் அங்கே டாக் வந்து அந்த ட்ரீ பக்கத்தில் ஒரு தன்னுடைய கை அந்த பா இருக்குல்லையே அதை வச்சு அந்த கிரவுண்டை ஸ்க்ராச் பண்ணுது உடனே இந்த கப்பல் வந்து ஆகா இங்கே தான் ட்ரெஷர் இருக்கு இந்த இடத்துல ட்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதில் வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு டெட் கிட்டன் ஒரு இறந்து போன ஒரு பூனைக்குட்டி வந்து புதைச்சி வச்சு அந்த இடம் அது உடனே இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது சம கோவத்தில் உச்சத்தில் இருக்காங்க ஏன்னா டாக் வந்து குட்லாம் கொண்டு வரும்னு சொல்லி தான் அந்த வைஸ் இருந்து இங்கே வந்து கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா ஆனால் இங்கே வந்து பார்த்தா அது காட்டின இடத்துல வந்து ஒரு செத்து போன பூனைக்குட்டி இருக்குதுன்னு பார்த்தோன்னே செம கண்டாயி அந்த அந்த டாகை போட்டு அடி விழுத்துடுறாங்க அது வந்து இறந்து போயிருது அவங்க அடியில் அந்த டாக் இறந்துடுது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அதனுடைய பாடியை வந்து தூக்கி போட்டுடுறாங்க அதான் இப்போ ஒரு குழி மாதிரி தோண்டாங்களே அந்த குழியிலே போட்டு அப்படியே மூடியாச்சு இந்த விஷயம் வந்து மூக்கோவுடைய ஓனருக்கு தெரிய வருது அந்த ஓல்ட் மேன் இருக்கார் இல்லையா அவருக்கு தெரிய வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு அவருடைய பெட் இறந்ததுக்காக அதாவது ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தவர் இல்லையா ஸோ அந்த நைட் அந்த டாக் புதைச்ச இடத்துல போய்ட்டு அதுக்கு உண்டான மரியாதையெல்லாம் நம்ம ஓல்ட் மேன் செலுத்துகிறாரு இவர் சரி அந்த சேம் டே அவர் நைட் டைம் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த டாகுடைய ஸ்பிரிட் இவருடைய ட்ரீமில் வந்து ஓல்ட் கிட்டே ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குது என்ன அப்படின்னா அந்த பைன் ட்ரீ பக்கத்தில் தான் போட்டாங்க இல்லையா ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு ஐடியா சொல்லுது என்னைய இந்த ட்ரீயை வந்து கட் பண்ணி ஒரு மோட்டர் மாதிரி பண்ணுங்கள் அதாவது ஒரு கிரைண்டிங் ப்ராசஸ்க்கு தேவையான ஒரு பொருட்கள் அதை நீங்கள் பண்ணுங்கள் அந்த பைன் பைன்ட்ரீலேருந்து அப்படின்னு சொன்னோடனே நியூ இயரும் வருது இந்த அவங்க அந்த டாக் ட்ரீமில் சொன்ன மாதிரி அந்த ட்ரீயை கட் பண்ணி மோட்டர் அப்புறம் மில் அந்த மோட்டர் யூஸ் பண்ணுற அந்த மில் ட்ரை பண்ணுறாங்க எதுக்காகன்னா தான் இந்த ரைஸ் பேஸ்ட்ரி பேஸ்ட்ரி செய்கிறதுக்காக அந்த மோட்டரும் மில்லும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இவங்க அவங்களுடைய ஒய்ஃபுடைய சப்போர்ட்னாலே இவங்க பண்ணுறாங்க ஸோ அந்த மோட்டரும் அந்த மில் அந்த அது ஒரு சின்ன இது மாதிரிதாங்க அந்த அந்த பூண்டு இடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி அதை தான் மோட்டர் இருப்பாங்க ஸோ அதை அடிக்கிறத அந்த மில் அது பீன் சாஸ் மேக் பண்ணுறதுக்காக அந்த மில் ரெண்டையும் ரெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த பைன் இருந்து ஒய்ஃப் வந்து அந்த ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே இப்போ பேஸ்ட்ரி பேக் பண்ணியாச்சு சடனாக என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க மேக் பண்ண பேஸ்ட்ரி எல்லாமே கோல் காயின்ஸாக மாறிடுது இதுவுமே அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருது அகெயின் ரிச்சர் ரொம்ப ரிச்சர் ஆயிடுறாங்க இதை பார்த்தோன்னே அந்த ஓல் நெய்பர் இருக்கார் இல்லையா அந்த ஓல் மேன் அவர் வந்து ரொம்ப ஜலசாயி எப்படி இந்த சாஸ் வந்து கோல்டாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க சரி இதுதான் ஐடியாவா அப்படிங்கிற ஐடியாவை க கிராஸ் பண்ணிவிட்டு அந்த நெய்பர்ஸும் இவங்க பண்ண மாதிரியே ட்ரை பண்ணுறாரு அதே மாதிரி அந்த மா மோட்டாரோ மில்லுன்ற மேக் பண்ணால் அந்த ட்ரீலேருந்து எடி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட்ரி அதை வச்சுட்டு பேஸ்ட்ரி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அந்த சாஸ் வந்து புழுவாகவே மாறிடுது அப்படி அவங்க செஞ்ச மாதிரி வரல பட் டிஃப்ரெண்ட்டாக அது வேறு கோல் காயின் வரும்னு நினச்சி எதிர்பார்த்தார் அப்புறம் அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து அந்த மில்லை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டார் இதை நமக்கு வேலைக்கே ஆகாது சாரி அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து அந்த மில்லை வந்து அப்படி பேர்ன் பண்ணிடுறாரு கோவத்தில் இது அவங்களுக்கு தான் இது சக்ஸஸ் ஆகிருக்கு நமக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை பேர்ன் பண்ணிடுறாரு இப்போ இப்போ அந்த இன்னும் ஓல்ட் மேன் இருக்கார் இல்லையா அந்த குட் ஓல் கப்பல் அவருக்கு வந்து இன்னொரு ட்ரீம் வருது இப்போ அகைன் அந்த பெட் டாக் ஸ்பிரிட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா என்னுடைய ஆஷஸ் அதாவது அந்த மில்லை எரிச்சாங்க இல்லையா அந்த இவருக்கு மேக் பண்ண அந்த ப்ராசஸ் மேக் பண்ண அந்த மோட்டார் அண்ட் மில் அதை எடுத்து அந்த மில்ல அந்த மில்லருந்து வந்த ஆஷஸ் எடுத்து இந்த பைன் ட்ரீ இந்த பைன் ட்ரீ வந்து ரொம்ப பட்டு போச்சு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது திரும்ப அகெயின் ப்ளூம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை வந்து சொல்லிட்டு போயிருச்சு அந்த ட்ரீமில் இந்த ஓல் மேனு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மில்லோடைய சில ஆஷஸ் எடுத்துகிட்டு வர்றாரு ஸோ இப்போ அந்த ஓல் மேன் வந்து அந்த விக்கெட் கப்பிள் ஹவுஸ்க்கு போயிட்டு அந்த ஆஷ் ஆஷஸை வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ அந்த ஆஷஸ் ஃபுல்லாக பேஸ்கெட்டில் வச்சுட்டு போகிறாங்க ஸோ அந்த ஆஷஸ் அவர் சொன்ன மாதிரி அந்த செரி ட்ரீஸில் போட்டோடனே அது அகெயினை ஒரு பெரிய மேஜிக்கல் ஒரு ஒண்டர் நடந்த மாதிரி அது பிளாசம் ஆக ஆரம்பிக்குது ஆனால் எல்லாருமே இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப ஷாக்கிங்காக அந்த ஒண்டரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேதர் ஆகிறாங்க ரிமைனிங் ஆஷஸை கூட அவர் பத்திரமாக வச்சுருக்கிறார் இப்போது இந்த டைம் என்ன நியூஸ் வருது அப்படின்னா டைமோஸ் அதாவது அந்த லேண்ட்லார்ட் ஒரு ரிச் பர்சன் அவர் வந்து வர்றாரு அந்த வில்லேஜுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸோ அந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு இவர் பார்க்குறதுக்காக போகிறாரு வேகமாக போகிறாரு அவர் வர்ற அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும் எல்லோரும் அப்படின்னா கீழே டவுன் பண்ணணும் அதுதான் அவங்களுடைய கஷ்டம் யாரும் நிற்கக்கூடாது அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அந்த மாதிரி இருக்கணும் உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ட்ரீ மேலே ஏறி நிற்கிறாரு பட் நம்ம மேன் மட்டும் நீல் டவுன் பண்ணவே இல்லை உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த சில ஆஷஸை எடுத்து நம்ம அந்த ட்ரீ மேலே போடுறார் இ இமீடியட்டாக என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரீ வந்து பிளாசம் ஆகி நிறைய செர்ஸ் பியர் பண்ணுறது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு இல்லையா அதை பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக ஃபீல் பண்ணுறாரு அந்த டைமியோ பட் இந்த மாதிரி ஒண்டரை எனக்கு முன்னாடி நிகழ்த்தி இருக்கீங்க ஐஎம் ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து நிறைய சில்க் ரோப்ஸ் ப்ரெசன்ட் பண்ணுறாரு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறாரு நீங்கள் என்னுடைய கேசில்க்கு நீங்கள் வந்து விருந்தாளியாக வரணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாரு ஸோ ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு அந்த மேன் இமீடியட்டாக தன்னுடைய கிட்ட போய் அந்த நியூஸை ஷேர் பண்ணுறாரு இந்த விஷயத்தெல்லாம் அந்த விக்கெட் நெய்பர் ஒட்டு கேட்டுட்டு இதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் இந்த மாதிரி அவர் போகும்போது திரும்ப ஆஷஸ் மேஜிக் ஆஷஸ்ஸை வந்து ஹைவேல போகும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செரி பிளாசம் ட்ரீ மேலே ஏறிட்டு டைமோ வரும்போது அந்த ஆஷஸ்ஸை போடுறாரு பட் இவங்க செய்யும்போது அந்த ஆஷஸ்க்கு வந்து எந்த ஒரு மேஜிக்கல் பவர்லாம் இல்லை அது ஆஷஸாகவே தான் போகுது அப்படி அவர் போடும்போது ஆஷாவே அந்த லேண்ட்லாட் அப்புறம் அவருடைய உடைய ஐஸ் நோசஸ் போய் அவங்கள வந்து ஸ்னீஸ் பண்ண வச்சுருது ஸோ இவர் இப்படி பண்ணதை பார்த்தா அவருடைய காட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி இவர் அப்படியே அந்த வந்து கரகரின்னு பிடிச்சி இழுத்து போட்டு அடி வெளுத்து அவரை தூக்கி அப்படியே டிச்சில் போட்டுடுறாங்க அவர் அடியில் அவர் இறக்குற அந்த மட்லேயே இறந்து போகிற மாதிரியான சுச்சுவேஷன் அவர் அமைஞ்சிருது ஸோ இதுதான் க்ரீடினஸ்க்கு அவர் லெசன் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப க்ரீடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அஃபெக்ஷனேட்டாக ரொம்ப கைண்டாக எல்லா க்ரீச்சர்ஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி முடியும் ஸோ அந்த கைண்ட் ஓனர் இருக்கார் இல்லையா அந்த மூக்கோடைய கைண்ட் ஓனர் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகும் இதுதான் த ஆஷஸ் தட் மேட் ட்ரீஸ் ப்ளூம் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மேரி இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பக்கத்துக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ